மக்களே அந்த மொட்டை கடிதம் டாஸ்க் இருக்குல்ல அதுல முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து வர்ஷினி வர்ஷினி அவர்கள் அவர்கள் அந்த முத்துக்குமரனுக்கு யாரோ எழுதுனத வாசிப்பாங்க அப்படின்னு அந்த லெட்டர் யாரும் எழுதுனது அப்படின்னா நம்மளுடைய பி ஆர் சௌந்தர்யா அவர்கள் தான் சோ யார பத்தி யாரு பேசுறது அப்படின்னு இப்ப எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போச்சு போல இருக்கு பெரியவங்க சொல்வாங்க கண்ட கண்டதெல்லாம் கோபுரத்தை பார்த்து பேசுதா அப்படின்ற மாதிரி சரி அப்படி இருக்கக்குள்ள பெரியவர்கள் அன்று சொன்னதுதான் இப்ப நம்ம இளையவர்கள் வந்து பல விடயங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டி இருக்கு அது முக்கியமா பிக் பாஸ் போன்ற அந்த அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் பாக்குறவர்களுக்கு தெரியும் ஏண்டா கோபுரத்தை பார்த்து நீ எல்லாம் பேசலாமா அப்படின்றதா சரி முத்துவின் மக்கள் வந்து இந்த சௌந்தர்யா என்ன கேட்டிருந்தாங்கன்னா வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி முத்து அவர்களுக்கு வாய்ப்பேச்சு மட்டும்தான் இருக்காம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வந்து அவர்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றத மக்கள் வந்து இப்ப குறும்பட போட்டுக்கொண்டிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து பாத்துருவோம் இரவு வந்து இந்த அம்மாக்கு இன்னும் பதிலடிகள் இருக்கு சரிங்களா நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் மக்களே இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல ஒட்டுமொத்த ரிவியூர்ஸ் நைன்டி நைன் பெர்சென்ட் பேரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க இந்த பி கூட்டம் சௌந்தர்யோட பி கூட்டம் வேற நபர்கள் இந்த பி ஆர் வச்சுட்டு போனாங்கல்ல அவங்களோட பி டீமுக்கும் காசுகள் கொடுத்து நீ இதை பேசி இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு இவங்களுக்கு சார்பாக மாத்திக்கொண்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் திடீர் திடீர்னு மாறுறாங்க நம்ம மனசுல வேற ஏதோ இருக்கும் வேற ஏதோ சொல்லுவானுங்க சரிங்களா சோ அதனால நான் எடுத்த முடிவு என்னன்னா சௌந்தர்யா

அப்பா தாத்தா சேர்த்து வச்ச காசுல சாப்பிட்டு அந்த ரத்தம் அவர் உடம்புல ஓடல அப்பன் தாத்தா சேர்த்து வச்ச காரு வாகனங்கள் அதன் மூலம் அவருடைய நடைகள் வந்து இல்ல அவருடைய சொந்த கால சொந்த உழைப்புல நடக்கிறாரு அப்பன் பேர சொல்லி அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல முத்துக்குமரன் என்ற பேர் சொல்லிதான் அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது தாத்தம் பேர அப்பம் பேர முன்னுக்கு இனிஷியல்ல வச்சு செல்வாக்கு மூலம் இந்த இடத்துக்கு முத்துக்குமரன் வரல முத்துக்குமரன் என்ற ஒரு பேருக்கும் அவருக்கு திறமைக்கும் தான் அந்த முகம் இப்போ பல பேர் பல கோடி பேர் பார்க்குறாங்க இதெல்லாம் இல்லாம அவர் உருவாக்குனது எதிர்த்து இருக்கு அப்படின்னா நல்ல பண்பாடு இருக்கு நல்ல மனிதத்துவம் இருக்கு கண்ணியம் இருக்கு கடமை இருக்கு நேர்மை இருக்கு எல்லாத்தையும் விட திறமை இருக்கு சேர்ந்துதான் முத்துக்குமரன் அவர்களை பிக் பாஸ் தமிழ் சீசன் பல கோடி பேருக்கு இதுதான் முத்தாய் பெற்றெடுத்து தமிழ் தாயின் வயிற்றில் முத்தாய் பிறந்த அப்படி என்று பல பேருக்கு தெரிய வந்தது காரணம் முத்துக்குமரனோட திறமைகள் முத்துக்குமரனோட நேர்மைகள் முத்துக்குமரன் முத்துக்குமரன் என்ற பேருக்காக மட்டும்தான் இந்த பிக்பாஸ் வந்தாரு அப்பம் பேரோ தாத்தம் பேரோ அப்பன் சேர்த்து வச்ச காசோ புகழோ இல்ல முத்துவால் மட்டும்தான் முத்து இந்த இடத்தில் இருக்காரு சரி இந்த சௌந்தர்யா வரும் வாய்ப்பேச்சை மட்டும்தான் இவர் வச்சு சவை வந்து இருண்ட கண்ணுக்கு கண்டதெல்லாம் அதே போலதான் எவ்வளவு டாஸ்க் வந்து முத்துக்குமரனால எத்தனை பிசிக்கல் டாஸ்க் அவர் பண்ணிருக்காரு அது பண்ணாலும் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்க தான் கதர்றீங்க பிசிக்கல் டாஸ்க் பண்ணியிருக்காரு வீட்டு வேலைகள் பண்ணியிருக்காரு குக்கிங் வந்து பண்ணியிருக்காரு வீட்டு க்ளீனிங் பண்ணியிருக்காரு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு பேச்சு போட்டிகள் எல்லா போட்டிகளையும் முத்துக்குமரன் நாட்கள் இல்ல ஆஹ் குருடானு கேட்ட அவன் அவன்கிட்ட என்ன சொல்ல எதிர்பார்க்க முடியும் அதே தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மொட்டைக்கட்டாசி போட்டுட்டேன் போடனே வெறும் இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத சௌந்தர்யா கிட்ட என்ன ஆகும் இப்படி தான் வரும் காகம் கழுகு கல தெரியுமா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது முத்துக்குமரன் என்ற கழுகு அதோட திறமை அதோட உயரம் அந்த வெற்றி கோப்பைக்கு நோக்கி அது போய் ஒன்று கிட்ட வேகம் இதெல்லாம் பார்த்து காகம் சௌந்தர்யா பொறாமப்பட்டு அந்த கழுகு கீழே ஒரு முறை மறைக்குள்ள அந்த கழுவுக்கு மேல கீழே வர்றதுன்றது இந்த அப்படியான வாய்ப்புகள் இந்த மொட்டை கடிதம் போடுறது யாரு மணிப்பிளேட் பண்றது அப்படின்னு சொல்றது அந்த அது அப்ப கீழே வர்றது நான் சொல்றேன் அப்ப அந்த கழுகை வந்து கொத்து கொத்து கொத்துவோம் கழுகு கீழே விருந்திரமே நினைச்சு இந்த சௌந்தர்யா பண்ற கேவலமான தான்

ஜாக்கிரோட மூஞ்சியை பார்த்து கேவலமா போண்டா மூஞ்சியோ ஏதோ மூஞ்சியன்னு சொன்னேன் நாகரிகம் இல்லாம சொன்ன நபர் தான் சௌந்தர்யா ஒருத்தங்க கேள்வி கேட்டா அந்த ஷோ நடத்துற கோஸ்டே கேள்வி கேட்டா அதை அவரை மதிக்காம வேற ஏதோ பதில் சொல்லி அந்த பணத்தின் திமிடல் ஆடுகிற நபர் தான் சௌந்தர்யா ஒரு டாஸ்க பண்ண சொன்னா பண்ண முடியாது நேற்று போல்டாஸ் டாஸ் கேர்ள்ஸ் டீம் தோதைக்கான கூட இந்த சௌந்தர்யா சிந்திக்க தெரியாது செயற்பட தெரியாது விளையாடத் தெரியாது மூணு வேளை திருடி சாப்பிட முடியும் விதிகளை மதிக்கிற இல்ல கூட முதுகுல குத்துறது இத்தனை கேவலமான பழக்கங்கள் முத்துக்கு மரட்டே இல்ல நல்ல பழக்கங்கள்லாம் தான் இருக்கு அந்த முத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல ஓகே மக்கள் இது மக்களோட கத்த நான் வந்து சோ கோபுரத்தை பத்தி அதுல ஏதோ எழுதிருக்கு மக்களே கோபுரம் கோபுரம் தான் சாக்கடை சாக்கடை தான் நம்ம வீட்டுல எழுதியிருக்கு கரெக்டா இருக்குல்ல எழுதி சொன்னேன் ஓகே மக்களே அடுத்தது வந்து அடுத்தது வந்து விஷால் அருண் சௌந்தர்யா இதுல வந்து விஷால் வந்து வன்மத்துல பேசுறாரு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கெட்ட வார்த்தை பேசல இது வரைக்கும் யாருடைய நேராவும் அவங்களை கவலைப்படுற மாதிரி அவர் பேசல முதுகு பின்னுக்கு நிறைய வன்மம் இருக்கு சரி அருண் அருண் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவர் வந்து பின்னுக்கு பேசுறாரு முகத்துக்கு நேரம் பேசுறாரு சில விட எங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நோகடிக்கிற மாதிரி பேசுறாரு ஹைலைட்ல வருது அருண் இதான் உண்மையான முகம் அருண் என்ன இது அருனை கேள்விக்க கோணுன்னு இதே விட எங்கள் அண்ணன் என் சவுந்தர்யான் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு வீக்கும் பண்ணி கொண்டு இருந்தாங்க நல்லா ஃப்ரெண்டு ஜாக்கிலனை பத்தி மூணாவது வீக் ஃபுல்லா ஜாக்கிலனை பத்தி எவ்வளவு திறக்குறைவான வார்த்தைகள் ஜெஃப்ரி கிட்ட அவ்வளவு தூரம் மன்மத்தை காக்கினாங்க

விஜயகந்துவரி அவர்கள் எதாவது கேள்வி கேட்டா இவங்களுக்கு பிடிக்கலன்னா அவருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க என்ன அப்பா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்ல ஏன்னா எலும்புத்துண்டு வராதுல்ல எலும்புத்துண்டு வராது வியூ ப்ரோமோஷன் வராது லைக் வராது அப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் முட்டி போட்டுட்டு எது எலும்பு துண்டு தின்னணும் அதை தான் ஒட்டுமொத்த ரிவ்யூஸும் பண்ணிக்கொண்டிருக்காங்க என்ன பொலபடா சாகன்றது நம்ம சாகிறது மட்டும் சாகில்லை நம்மளுடைய தன்மானம் நம்மளுடைய பேச்சுரிமை இதைத்தான் நீ பேசணும்டா அப்படின்னு எவனாவது சொல்றதுக்கு நம்மளுடைய அந்த மனசாட்சியை மீறி நம்ம பேசணும்னா அப்பாவே நம்ம செத்துவிட்டோம்டா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆ ஸோ இது என்னோட கதை என்னன்னா என்னோட இது கேள்விகள் என்னோட கோபங்கள் என்னன்னா அருண் விஷாலை மட்டும் ஹைலைட் பண்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சஸ் பிக் பாஸ் ரிவியூவர் ஏன்னா உங்களுக்கு சௌந்தரியா பண்ணிக்கலாம் மட்டும் அச்சச்சோ பாவம் சௌந்தரியாக்கு கொடுமை நடக்குது சௌந்தரியா பாவம் எப்படிடா இப்படி பண்ணி போட்டு அப்படி சாப்பாடு தின்றிங்க அந்த காசுல நான் சொல்ற சரிதானே ஆமாங்க மக்கள் செல்வானே செய்வாரு 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 சில பேர் ஆட விட்டு அடிப்பாரு செய்வாரு சரிங்களா எல்லாம் அவருக்கு போய்கொண்டு தான் இருக்கு சரிங்களா ஓகே மக்கள் இது நீங்க சொல்லுங்க மக்களை இப்போ அருண் பண்ணிட்ட தப்பு வருனோட உண்மை முகம் விஷாலோட உண்மை முகம் அண்ட் விஷால் சௌந்தர்யா பற்றி சொன்னால என்ன தவறு இருக்கு இவங்க பண்ணால தானே அவர் சொல்லிருக்காரு அத்தனை வீடியோக்களும் இருக்குல்ல விஷால் சொன்ன அத்தனை விடயங்களும் அவங்க டச் பண்ற விடயங்களும் அவங்க கேம் அவங்க சாரக்டரை நான் சொல்லல அவங்க கேமுக்காக பண்றாங்க பார்த்தது ஆனா அந்த கேம் தப்பு குப்ப தமிழர் கலாச்சாரத்தில் அப்படியானவிகள் இல்ல நான் வந்து பார்க்கல சரியா குடும்பத்தோட பார்க்க முடியாம இருக்கு சின்ன பிள்ளைகள் வந்து அதை பார்த்து பல இது அப்ப அருண் ஹைலைட் பண்றவங்க விஷால ஹைலைட் பண்றவங்க விஷால் சொன்ன அத்தனை இந்த சௌந்தர்யா பண்ணிருக்கா அந்த மனசு உண்மையா தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பண்றதான் சொல்லியிருக்காரு